ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் பெரிய புராணத்தின் சிறப்பு என்றும் அதிலே தொண்டு செய்த பெரியவர்களை பற்றியும் சிறிது சிந்திக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் மேற்கொள்ள இருப்பது இளையான்குடி நாயனார். இந்த இளையான்குடி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திலே பரமக்குடிக்கு அருகிலே ஒரு ஏழுகள் தொலைவில் உள்ளது. அது சீரும் சிறப்பும் மிக்க விவசாயம் நிறைந்த ஊர். அதிலே வேளாண் குளம் செய்த தவத்தாலே வேளாண் மரபிலே அவதரித்தவர் இளையான்குடி மாறநாயனார். இவர் சிறந்த செல்வமிக்க பெருந்தகை. நிறைய நிலங்கள் அனைத்தும் மரகத கம்பளம் விரித்ததைப் போலே, பருவ பெண் பச்சை ஆடை கட்டி நத்தகம் புரிவதைப் போலே நெல் வயல்களெல்லாம் காற்றிலே அசையும். அப்பேற்பட்ட அந்த புனிதமான ஊரிலே நெல்லும் கரும்பும் விளைந்து வாய்க்கால் வரப்பெல்லாம் நெல்லுள்ள புனித பூமி. அந்த ஊரிலே இவர் வரக்கூடிய வருமானங்களிலே அன்னதானத்தை செய்து சிவன் அடியார்கள் மனத்தை குளிர வைத்து சிவத்தொண்டு செய்தார். அவருக்கு ஏத்த உத்தமமான மனைவி. காரணம், ஒருவருக்கு மனைவி அமைவதும் ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைவதும் பண்டை தவ வலிமை. ஒரு சிலர் கணவன் செய்யக்கூடிய தர்மத்துக்கு முட்டுக்கட்டையிடுவார்கள். ஒரு சிலர் மனைவியை செய்வதை கணவர் தடுப்பார்கள். அப்படி இரண்டுமே ஒற்றுமையாக அமைவது என்பது சாதாரண விஷயம் அன்று. அப்பேற்பட்ட தம்பதியர்கள் முப்போதும் தப்பாது வறியவர்களுக்கு அன்னம் பாலிப்பது, ஆலய திருப்பணிகளை செய்வது, ஆலயங்களுக்கு சென்று சிவபூஜைகள் நியதி தவறாமல் செய்யக்கூடிய நிலையிலே வாழ்ந்து வந்தார். வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே எப்பொழுதுமே துன்பம் தந்துதான் இறைவன் நம்மளை சோதிப்பான். ஒரு தாய் 10 மாதம் கருவை சுமந்து பத்தியம் இருந்து அந்த துன்பத்தை இன்பமாக அனுபவித்தால் ஒரு அழகான குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை மிகவும் சிரமப்பட்டு தாயும் தந்தையரும் வளர்த்து அதை நல்ல முறையிலே படிக்க வைத்து குருகுலத்திலே பயில வைத்து அது ஒரு உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் எத்தனை சிரமப்பட வேண்டும். இதையெல்லாம் அனுபவ ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். எடுத்தவுடனே சுலபமாக கிடைக்குமா ஒரு பொருள்? வியாபாரம் செய்பவர்களுக்கு தனம் கிடைக்கும், விவசாயம் செய்கின்றவர்களுக்கு தானியம் கிடைக்கும், உணவிலே கட்டுப்பாடும் சுகாதாரமான உணவும் சாப்பிடுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல முறையிலே கல்வியிலே மனதை செலுத்தி ஆசிரியருக்கு கீழ்பட்டு சக மாணவர்களுடன் அன்பொழுக பழகி தன்னுடைய குருவின் போதனையிலே மனதை செலுத்தக்கூடிய மாணாக்கர்கள் உயர்நிலையை பெறுவார்கள். எதுவுமே செய்யாது ஒழுக்கம் இல்லாதவர்கள் துன்பத்தை நுகர்வார்கள். இது உண்மை. இது நடைமுறையிலையுமே கண்டது. காரணம், இது திருவள்ளுவர் சொல்றார், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். அதாலே பொறுமைக்கு மிஞ்சிய பெருமையும் இல்லை, பொறாமைக்கு மிஞ்சிய வறுமையும் இல்லை. இந்த இளையான்குடி மாற நாயனார் இப்பேற்பட்ட தொண்டுகள் செய்கின்ற பொழுது சிவபெருமான் இவரை சோதிக்க ஆரம்பித்தார். என்ன சோதிக்க ஆரம்பித்தார்? படிப்படியாக விவசாயத்திலே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை ஒத்தி வைத்தும் வித்தும் வீட்டிலே இருக்கக்கூடிய பண்டபாத்திரங்களை வித்தும் கன்றுகாலாதிகளை வித்தும் மனம் அணு அளவும் சலியாது இந்த இறை தொண்டை நிறை தொண்டாக செய்து வந்தார். இவரை மிகவும் வறுமைக்கு கீழே கொண்டு வந்தார். இவரை மிகவும் வறுமைக்கு கீழே கொண்டு வந்த பிற்பாடாவது நம்மளை விட்டு விலகுவானா?
நம்மை விட்டு விலகாது நம் பதத்தை இறுகப்பற்றுவானா என்று எண்ணினார். இறைவன் நமக்கு மூன்று நிலையிலே ஞானத்தை போதிக்கின்றான். மெய்யன்பர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஒரு நிலை மானசம், ஒரு நிலை பரிசம், ஒரு நிலை நயனம். நல்லா கவனிக்கணும். ஏதோ கதை என்று கேட்கக்கூடாது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே பரம குருநாதரின் குருகுல வாசத்தாலே கடுகு அளவு ஞானத்திலே உங்களுக்கு போதிக்கின்றேன். ஒரு மணி நேரத்துக்கு கேட்கக்கூடிய ஒரு உபன்யாசம் ஒரு மாதம் படித்த படிப்புக்கு சமம் என்று குருநாதர் சொல்லுவார். இந்த மானசம் என்று சொல்லப்பட்ட சொல் ஆமைகளுக்கு மந்தமான புத்தி. அவைகள் நீரை விட்டு நிலத்திற்கு வந்து மணலை வருடி முட்டைகளை இடும், மீண்டும் தண்ணிக்கு சென்றுவிடும். அது எப்பொழுது நினைக்கின்றதோ நினைத்த மாத்திரத்தில் இந்த ஆமை முட்டைகளெல்லாம் உடைந்து ஆமை குட்டிகளாகி நீந்த சென்றுவிடும். இதுதான் மானச தீட்சை. தீ என்றால் குற்றம், சா என்றால் நீக்குதல், அதுதான் தீட்சா. எனது குருநாதர் இப்பொழுது ஸ்கந்தலோகத்திலே முருகப்பெருமானிடத்திலே திருப்புகழ் பாராயணம் செய்கின்றார். அங்கே இருந்து அடியேனை நினைத்தால் உடனே ஞான கரண்ட் அடியேனுக்கு வந்துடும். இதுதான் கல்கத்தாவிலே பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாதாரண மாணவன் நரேந்திரனின் சிரத்திலே கரத்தை வைத்தார், ஞான கரண்ட் பாஸ் ஆனது. இன்றைக்கு அவருக்கு கன்னியாகுமரி கடலிலே 1 கோடி ரூபாயிலே சிலை. அவதரித்தது கல்கத்தா, சித்தி பெற்றது கன்னியாகுமரி. இந்த தென்னாடு ஞானிகள் பிறந்த நாடு. இந்த நாட்டிலே பிறந்ததற்கு நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதை யாருமே மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. இது மானச நிலை. பரிச நிலை. பரிசம் என்று சொன்னால் தொட்டு கொடுப்பது. இதுதான் தாய் குரங்கை குட்டி குரங்கு இறுக பற்றி கொள்ளும். தாய் குரங்கு கிளைக்கு கிளை தாவும். தாவுகின்ற பொழுது குட்டியை அது சிந்திக்கவே செய்யாது. குட்டி தான் எரிக்க பற்றி கொள்ள வேண்டும். அப்படி குட்டியாகப்பட்டது பற்றா அது விட்டு விட்டால் குட்டிக்கு ஆபத்தே அன்றி தாய்க்கு ஆபத்து அல்ல. குட்டி குரங்காகிய ஜீவாத்மா தாய் குரங்காகிய பரம்பொருளின் திருவடியை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பிறவியிலே பேரின்பத்தை அடையலாம். இது பரிச நிலை. நயனம் என்று ஒரு நிலை. இந்த நயனம் என்றால் என்ன? பார்வையினாலேயே தீட்சை கொடுப்பது. மதுரையிலே அறச்சாசி செய்யக்கூடிய அன்னையின் பெயர் அங்கயர் கண்ணி. கயல் என்றால் மீன், கண் என்றால் நயனம். அதாலே மீனாட்சின்னு பேர். இந்த மீன் நீரிலே வாழக்கூடிய ஒரு ஜீவன். இரண்டே இரண்டு ஜீவன்களுக்கு மாத்திரம் கண்ணும் காதும் ஒரே உறுப்பு. நாகசர்பம் மீன், அதுக்கு காது கிடையாது, அதுக்கு கண்ணுக்கு இமையும் கிடையாது. 24 மணி நேரமும் திறந்து கொண்டே இருக்கக்கூடிய கண். அதால்தான் நல்ல பாம்பை யாரேனும் இடர்பாடு செய்தால் அதனுடைய கண்ணிலே லென்ஸ் கேமரா இருக்கு, அப்படியே அவங்கள படம் பிடிச்சிக்கிறோம், அவங்கள பழி வாங்க. இது நடந்த உண்மை. அடியேன் வீட்டுக்கு முன்னே ஒரு சர்பம் சென்றது. வீடு பெருக்கிய பெண் அந்த பாம்பை தொடப்பத்தாலே எரிந்தாள். அந்த வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் படுத்திருக்கிறார்கள். அந்த சர்ப்பம் அவளை மாத்திரம் தீண்டி கொண்டு விட்டது. காரணம், அந்த கண்ணிலே படம் எடுக்கும் ஆற்றல் நாகபாம்புக்கு உண்டு. அதை போலே இந்த மீன் நீரிலே செல்கின்ற பொழுது முட்டையிடும். முட்டையிட்டவுடனே திரும்பி பார்க்கும். பார்த்தவுடனே எல்லா முட்டைகளும் எடுத்து மீன் குஞ்சுகளாகிவிடும். அந்த மீனுக்கு 2 அறிவு. தன் குட்டிகளை சாப்பிடாது. எதிரிலே வரக்கூடிய பூச்சி புழு அழுக்கு இவைகளை சாப்பிட்டு தன் வயிற்றை நிரப்பி கொண்ட மீன் வயிறு நிரம்பியவுடனே தன் குட்டி மீன்களை திரும்பி பார்க்கும். இந்த குட்டி மீன்களுக்கெல்லாம் பசி தீர்ந்துவிடும். இதுதான் பார்த்தால் பசி தீரும். கண்ணாலே தீட்சை கொடுப்பது. அப்படி இறைவன் மனது வைத்தானே ஆனால் ஒரே வினாடி. அந்த ஒரு வினாடியிலே நாம் எந்த நிலையும் அடையலாம். அதால தான் வடலூர் வள்ளல் பெருமான்
அருள் பெறின் துரும்பும் போர் ஐந்தொழில் புரியும் அருள் பெற முயலுக என்று அறைந்தமை சிவமே என்பார். நம் எல்லாம் அருளை நாடியே இந்த அருளாளர்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்பொழுது இந்த இளையாங்குடி மாறநாயனார் வறுமை என்ற சிறுமை பற்றி சிறிது சிறிதாக நைந்து நிலங்களெல்லாம் வித்தும் ஒத்தி வைத்தும் எல்லா திரவியங்களை இழந்தும் வீடெல்லாம் சிதலமடைந்தும் சாதாரண நிலையிலே வறிய நிலையிலே உடுத்துவதற்கு நல்ல துணி இல்லை, வீடு மழை பெய்ந்தால் ஒழுகக்கூடிய நிலை, கன்றுகாலாதிகள் இல்லை, வேலை செய்து உழைப்பதற்கும் உடம்பிலே தெம்பும் இல்லை, முதுமை பருவம் எய்து விட்டார்கள். அந்த நேரத்திலும் இவர்கள் யாருக்கும் தன்னால் இல்லை என்று சொல்லாது தான் பட்டினி இருந்தாவது பிறருக்கு உணவு வழங்கக்கூடியது தடை செய்யவில்லை. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் மனைக்கு எழுந்தருளுகின்றார். எப்பொழுது அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் போல நிலம் இருக்கின்றது, ஒரு சிறிய நிலம், எல்லா நிலங்களும் போய்விட்டது. அந்த நிலத்திலே அன்றுதான் மாலையிலே அவர் விதை நெல்லை தலையிலே சுமந்து கொண்டு நாத்தங்காலிலே தூவிவிட்டு வந்திருக்கின்றார். அதை விதை பாவுதல் என்று சொல்லுவார்கள் மதுரை பக்கத்திலே. இங்கே சென்னை பகுதியிலே நாத்து விடுதல் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நாத்தை விட்டு விட்டு வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் கணவனும் மனைவியும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அர்த்தயாமம் நடு ராத்திரி, வேதங்களும் காணாத பாதம், ஆயிரம் ஆண்டுகள் திருமாலும் பிரம்மாவும் திருவடியும் திருமுடியும் காணவில்லை. அப்பேற்பட்ட மகா பெரியவர் அந்த இளையாங்குடி மண்ணிலே நிலம் தோய நடந்து வர்றார். வந்த உடனே அவருடைய வீட்டு மனையிலே வந்து சிவசிவா என்றார். இந்த குரலை கேட்டவுடனே இளையாங்குடி மாறநாயனார் தாயை தேடும் செய்போலே உடனே தாளை திறந்து வெளியிலே வந்து அடியற்ற மரம் போலே அவர் திருவடியிலே விழுந்து, சுவாமி நான் செய்த தவமே தவம், அடியேன் தண்ணியனானேன், என் வீட்டுக்கு எழுந்திரள வேண்டும் என்று கேட்டார். அந்த நேரத்தில் மழை ஊத்துகின்றது, எங்கே பார்த்தாலும் பள்ளத்திலேயெல்லாம் வெள்ளம் தேங்கி இருக்கின்றது, இடி மின்னல் குளிர், அமாவாசை இருட்டு இவர் வந்திருக்கின்றார். அப்பனே நானும் அருந்தபசி, இப்போ அடியே எனக்கு அருந்த பசி, உணவு வேண்டும்னு கேட்டார். அவங்களே பட்னியாக இருக்காங்க. உடனே மனைவி அழைத்தால் பெண்ணறிவு நுண்ணறிவு, கணவனை அழைத்து சுவாமி நமது நாத்தங்காலிலே கொண்டு போய் விதநெல்லை தூவிவிட்டு வந்தீர்களே, அதை எப்படியாவது இந்த கூடையை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அள்ளிட்டு வாங்கன்னு அந்த அம்மையார் சொன்னார். இவர் காலாலே மேடு வெள்ளங்களை தடவி பார்த்து கொண்டே அவர் வறியவர். அந்த காலத்தில் டார்ச் லைட் எல்லாம் இல்லை. அந்த மலையிலே நனைந்து கொண்டு கூடையை எடுத்து கொண்டு சென்று அந்த நாத்தங்காலிலே மழை பெய்ந்து அந்த விதை நெல்லெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்தது. அந்த நெல்லெல்லாம் வாரி அந்த கூடையிலே வைத்து தன் தர்ம பத்தினி மனையாளிடத்திலே கொண்டு தந்தார் இளையாங்குடி மாறநாயனார். அதை அந்த அம்மையார் வாங்கினார். உடனே அடுப்பு எரிப்பதற்கு விறகு இல்லை. ஏன் இது முதவே சொல்லக்கூடாதா என்று கேட்கலாம். முதலிலே சாப்பாட்டுக்கு நெல்லை தயாரித்து கொண்டு விட்டு விறகை பார்க்க வேண்டும். உடனே விறகுக்கு அவர் என்ன செய்வார், வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோடாலியை எடுத்தார். அந்த வீட்டிலே ஒரு பகுதியை இடித்து தள்ளி அந்த மேல் கோரையிலே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் எடுத்து அடுப்பை மூட்டச் சொன்னார். அடுப்பை மூட்டி அந்த ஈரமாக உள்ள விதை நெல்லை அந்த அம்மாள் பக்குவமாக வறுத்து உலக்கை எடுத்து உரலிலே இட்டு பக்குவமாக குத்தி அரிசியாக மாற்றி அதி விரைவிலே அன்னம் செய்தால் அந்த புனிதவதி அந்த தாய். அடுத்து அவருக்கு சமையலுக்கு ஏதேனும் கறி தேவைப்படுமே, வீட்டு பின்னே தோட்டம், அந்த தோட்டத்திலே சென்று சில பசலி கீரை, பரங்கி பிஞ்சு, ரெண்டு பீர்க்கம் பிஞ்சு இதையெல்லாம் தடவி தடவி பார்த்து
சேக்கிலார் சுவாமிகளுக்கு சமையற்கலை அதிகமாக தெரிவதைப் போலே தெரிகின்றது. அத்தனை பக்குவமாக சொல்லுகின்றார். அதையெல்லாம் கொண்டு வந்து பக்குவமாக அறிந்து எலும்புச்சம்பள சாறு விட்டு புளிக்கு பதிலாக சிறிது இந்து உப்பு சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிதம் பண்ணி கறியெல்லாம் செய்து இலையை அறுத்தி மணியை இட்டு அமுது வளைத்தார். சிவபெருமான் விடுவாரா? இவரை பார்த்தார். இவரை பார்த்தவுடனே அன்பனே, எப்பவுமே இந்த விநாயகருடைய மந்திரத்திலே ஓம் சூர்ப கர்ணாயனமே என்று ஒரு மந்திரம். சூர்பம் என்று சொன்னால் முரம் என்று பொருள். எப்பவுமே யானை காதையை அசைத்து கொண்டே இருக்கும். அதன் பொருள் என்ன? பிறவி என்ற பெருங்கடலிலே நீந்தக்கூடிய நம்மையெல்லாம் இந்த கடலிலே இருந்து கரைக்கு சேர்ப்பதற்காக ஐங்கரத்து அன்னலாகி திருவடி தொழும்பே நமக்கு ஒரு தோணியாக இருக்கும். அவருடைய காதே அந்த படகுக்கு துடுப்பு. விரைந்து காத்தை வீசி கரையேறச் செய்வார், முக்தி கரையேற்றுவார் என்பதற்காகவே விநாயக பகவானுக்கு அப்பேற்பட்ட முரம் போன்ற காது. அதனால தான் விநாயக மந்திரத்திலே ஓம் சூர்ப கர்ணாய நம என்று ஒரு மந்திரம் வரும். இது எல்லோரும் உச்சரிக்கணும். சூர்பம் என்றால் முரம். அந்த ஒரு குழந்தை சாக்கடையிலே விழுந்தவனை தந்தை தூக்கி உருகுடம் தண்ணீரை விட்டு கழுவி விடுகிறான். இந்த அஞ்சு கண்டத்திலே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பாவச்சேற்றிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளையெல்லாம் முத்திக்கரை ஏற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே அந்த அரபாபரணன் ஆழமுண்ட நீலகண்ட பெருமாள் தன்னுடைய சிரத்திலே சப்த நதிகளை வைத்திருக்கின்றார். அதே புனித கங்கை. அந்த புனித கங்கையிலே உலகமெல்லாம் ஒழுகி பாவங்களை தீர்க்கலாம் என்ற பெருங்கருணையினாலே அவர் தன் தலையிலே சப்த நதிகளை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை மனம் அன்பர்களெல்லாம் உணர வேண்டும். அப்பொழுது இளையாங்குடி மாற நாயனார் அகமும் முகமும் மலர்ந்து கணவனும் மனைவியும் ஒத்த கருத்தினராக மனை இட்டு இலை இட்டு அந்த கரிய அமுதுகளெல்லாம் படைத்து அன்று அளந்த தாமரையைப் போலே அவருக்கு அன்னம்ப அளித்தார்கள். இத்தனை பெரிய வறுமை என்ற சிறுமை அவனுக்கு வந்தும் கூட கொஞ்சமும் மனமும் மாறாது, தளர்ச்சி உறாது, அயர்ச்சி என்பது அணுவளவும் இன்றி தான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? குபேரனை போல் வாழ்ந்தவன் இன்று கோவணாண்டியாக வாழ்கின்றானே. குபேரனாக இருந்த பொழுது இருந்த அதே குணம் இப்பொழுதும் இருக்கின்றதே. ஒரு சிலருக்கு பாக்கெட்டிலே பணம் இருந்தால் ஒரு குணம், பாக்கெட்டிலே பணம் இல்லை என்றால் குணம் மாறும். அப்படி எத்தனையோ பேர்கள் உண்டு. ஒரு சிலர் உறவு கொள்கின்ற பொழுது இவராலே என்ன நன்மை வரும், உங்களது வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுப்பீர்கள், எங்களது வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருவீர்கள், இப்பேற்பட்ட நட்புகளெல்லாம் நிறைய உண்டு. எத்தனையோ பேர்கள் லாபத்துக்காக பழகுவார்கள், நஷ்டம் வருகின்ற பொழுது ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் நாயன்மார்கள் அப்படி அல்ல. இந்த ஊனையும் இந்த உயிரையும் ஊன் உறக்கம் உடல் உணர்வு அனைத்தும் இறைவன் திருவடிக்கே அர்ப்பணம் செய்த மகா பெரியவர்கள். அவர்களுடைய தொகுப்புக்கு பெயர்தான் பெரிய புராணம். அப்பொழுதுதான் கருணை கடலாகிய பரமேஸ்வரன் கருணையே வடிவாக கொண்டு இளையாங்குடி மாற நாயனாரே, நீ வறுமையிலே சிறந்து விளங்கிய பொழுதும் செல்வந்தனாக இருந்த பொழுது நீ என்ன செய்தனையோ அதனையே இப்பொழுதும் செய்தாய். எனவே உன் மாளிகை அனைத்தும் பொன் மாளிகையாக என்று பொன் மாளிகையாக்கி காண்பித்து சிறிது காலம் இங்கே இருந்து அவத்தொண்டை தவிர்த்து சிவத்தொண்டு செய்த உத்தமனே, உன்னால் பல ஆத்மாக்கள் நலன் அடையட்டும். இதனால தான் ஔவையார் சொன்னார், நல்லாரை காண்பதுவும் நன்றி நல்ல மிக்க நல்லார் சொல்
நலம் மிக்க, நல்லா கவனிக்க வேண்டும். ஔவையாரின் தமிழ் நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றி, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றி. எப்பவுமே நாம் சான்றோர்களை சார வேண்டும். இந்த பட்டணத்தி சுவாமி சொல்வார், ஓடாமற்பாளுக்கு உரை உளையாமல் ஓரம்புரைப்பவர் கூடாமல். மன்றோரம் சொல்லக்கூடிய உணர்வு வேண்டாம். பெங்கோபனஞ்சை நாடாமல் நல்லவர் கூட்டம் விட்டு விலகாமல். சிவபெருமானை விட ஒரு பெரிய கடவுள் யார்? அவருடைய கருணைக்கு நிகரையது. இந்த ஐந்து கண்ணமும் உய்யும் பொருட்டு ஆழத்தையும் காலத்தையும் கண்டத்திலே அடக்கி கண்டத்தை காத்த கருணை கடல், தயா சமுத்திரம் அந்தி வண்ணத்து அண்ணல். அவர் இவர்களுக்கு இன்னருளும் தன்னருளும் புரிந்து, இளையாங்குடி மாற நாயனாரே, உலகம் உள்ள வரையிலே உன் புகழ் வாழும். நீ இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவத்தொண்டை விடுத்து சிவத்தொண்டு செய்த பெருந்தகை, உன்னை போல் பலரை அல்வழியிலே இருந்து நல்வழி படித்தி, புன்னறி போபவர்களை சென்னறி செழித்தி, நீயும் உனது தர்ம பத்தினியும் அடியேனுடத்திலே வந்து திருக்கையிலே வாசம் செய்து இனி பிறவானறி பெற்று என்றும் சுகஸ்தலத்திலே வாழ்வார்களாக என்று சொல்லி வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி அரிய வரத்தையும் அளித்து அவர்களுக்கு தன் தர்ம பத்தினியாகிய எம்பிராட்டி உமை அம்மை உடன் ரிஷப வாகனத்திலே மரகத குன்றை போலே அம்மை உமாதேவியும் கனகமலையைப் போலே பரமேஸ்வரனும் அந்த தரும விடையிலே அமர்ந்து சஞ்சித வினை அகற்றும் குஞ்சிதபாதன் அவர்களுக்கு அகமும் மனமும் குளிர காட்சி தந்து மாட்சி செய்து இறை அருளை நிறை அருளாய் தந்து பெற்ற மகானுபாவர்கள் தோன்றிய புண்ணிய பூமி இளையாங்குடி என்பது. அவர் வேளாண் மரபிலே பிறந்தவர், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று சொல்லி இந்த வேளாள மரபினர் வன்முறையே அல்லாதவர்கள், விவசாயத்தை செய்வதும் தெய்வத்தொண்டு செய்வதும் தெய்வ பணிகளுக்கு உதவுவதும் அணு அளவும் கோபமே அற்ற இனம். அந்த இனத்திலே சற்று ஏறக்குறைய ஒரு 13 நாயன்மார்கள் தோன்றியுள்ளார்கள். நம்மாழ்வார் தோன்றியதும் அந்த இனமே. அப்பேற்பட்ட மகா பெரிய இளையான் குடி மாற நாயனார் என்ற சரிதத்தை கேட்ட பக்தர்கள் அனைவர்களுக்கும், அதைப்போலே நமக்கு வறுமை என்ற சிறுமை வந்தபோதும் அந்த பரமேஸ்வரன் கருணையினாலே யாவர்க்குமாம் ஓர் கைப்பிடி அன்னம் என்பதைப் போலே நம்மால் முடிந்த பரோபகார சிந்தை செய்து இறை அருளை நிறையருளாய் பெற்று வாழ்வோமாக என்று கூறி இந்த அளவிலே இளையாங்குடி மாறனார் சரிதத்தை முற்றுப்பெற்று நாளை ஒரு நாயனாரோடு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.